எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிடியை மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் பண்ண பேனலில் இருக்கிற சிடியை தான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி வேல்யூஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். சிடியோடைய ரேட்டிங் வந்து இந்த சிடியில் இருக்கிற ப்ரைமரி அப்புறம் செகண்டரி வைண்டிங்கோடைய டேர்ன்ஸை பொறுத்து இருக்கும். இந்த டேர்ன்ஸை பொறுத்து தான் இந்த சிடி வந்து என்ன ரேஷியோவில் இருக்கிற சிடி அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 100:1 இல்லை 200:1 இல்லை 1000:1 இல்லை 1000:5 அப்படிங்கிறது வந்து இந்த வைண்டிங்கோடைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த வைண்டிங்கோடைய ரெசிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம இன்றைக்கி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இந்த சிடியோடைய இனிஷியல் ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிடியை டைரெக்டாக பேனலில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேர் சிடியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் எல்லாம் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 400:1 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கிற சிடியை எடுத்துக்கலாம். இதில் S1 S3 வந்து 400:1, S1 S2 வந்து 300:1 ரேஷியோவில் இருக்குது. இந்த சிடியில் நம்ம செகண்டரி சைடு இருக்கிற வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை தான் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த சிடியில் ப்ரைமரி வந்து சிங்கிள் கண்டக்டர் தான், அதாவது டைரெக்டாக இது கேபிள்லேயோ இல்லை பஸ் பார்லேயோ டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது தான். ப்ரைமரி சைடில் வைண்டிங் கிடையாது, செகண்டரி சைடில் மட்டும்தான் வைண்டிங் இருக்குது. இந்த வைண்டிங்கோடைய ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு சில சிடியில் அதனுடைய நேம் பிளேட்லேயே வந்து இந்த சிடியோடைய ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருவாங்க. ஒரு சில சிடியில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நேம் பிளேட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிடியில் நம்ம அதனுடைய டேட்டா ஷீட்டை ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சிடியை செக் பண்ண ப்ரீவியஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி நம்ம எடுக்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த சிடியில் வந்து அதனுடைய நேம் பிளேட்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணுற வேல்யூ இதில் இருக்கிற வேல்யூவும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிடியை ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது மல்டிமீட்டரில் செலெக்ஷனை வந்து கரெக்டாக ஓம்ஸில் வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து செக் பண்ணணும். ஓகே, பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு சிடியை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேல்யூஸ் வருது அப்படின்ட்டு. ஓகே, S1 S3 1.4 ஓம்ஸ் வந்தது, S1 S2 1.0, அதாவது 1 ஓம்ஸ் வந்தது. இதை வந்து ஆல்ரெடி இந்த நேம் பிளேட்டில் இருக்கிற வேல்யூஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த சிடி வந்து இப்போது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து சேம் ரேஷியோ இருக்கிற 3 சிடியை எடுத்துப்போம். இதில் வந்து 2 சிடி வந்து நல்ல சிடி, 1 வந்து ஃபால்ட்டு சிடி. இந்த 3 சிட்டியும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த 3 சிட்டியுமே சேம் ரேஷியோ, சேம் மேக்கு தான், 400:1 ரேஷியோ இருக்கிற சிடி. ஓகே, இந்த சிடியை வந்து இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிட்டியோடைய வேல்யூ S1 S3 2.8, S1 S2 1.3. நெக்ஸ்ட் அடுத்த சிட்டியை பார்ப்போம். செகண்ட் சிட்டியோடைய வேல்யூ S1 S3 2.9, S1 S2 1.3. ஓகே, இப்போது தேர்டாக ஃபால்ட்டு சிட்டியை வந்து செக் பண்ணி பார்ப்போம். S1 S3 1.9, S1 S2 1.3. இந்த சிட்டியில் பார்க்கும்போது அதாவது ஃபஸ்ட்டு சிட்டியில் S1 S3 2.8, செகண்ட் சிட்டியில் S1 S3 2.9 வந்தது, இந்த சிட்டியில் S1 S3 1.9 தான் வருது. ஸோ இந்த சிட்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா சிட்டியில் இன்டர்னலாக வைண்டிங் வந்து ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இந்த வேல்யூஸ் வந்து
மீன் பண்ணுது. இந்த சிடியில் செக் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஏன்னா செக் பண்ணுற மீட்டருடைய எரரு ப்ளஸ்ஸு நம்ம செக் பண்ணுற இடத்துடைய டெம்பரேச்சரு ப்ளஸ் இந்த சிட்டியில் இருக்கிற கண்டக்டருடைய குவாலிட்டி இதை பொறுத்து லைட்டு வேரியேஷன் இருக்கும். பட்டு பெரிய அளவில் வேரியேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இதில் கிளியராக தெரியுது இந்த சிடி வந்து ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இதுபோல் ஒரு சிடியை வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதனுடைய ஸ்டேட்டஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பேர் சிடி செக் பண்ணோம். இப்போது இந்த பேனலில் இருக்கிற சிடியை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேனலில் இந்த சிடி எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற டயக்ராமில் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி தான் இந்த சிடியை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபீடர் அவுட்கோயிங் கேபிளில் சிடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கிருந்து தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அவுட்கோயிங் போயிட்டுருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 1.6 MA டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் இருக்கிற சிடி வந்து 100/1 சிடி. இதில் S1 S2 ரெண்டு டெர்மினல்ஸ் மட்டும்தான் இருக்குது செகண்டரியில். எல்லா சிட்டிலையும் இருக்கிற S1 S2 வந்து பேனலில் இருக்கிற டெர்மினல் பிளாக்குக்கு வருது. இந்த பிளாக்கில் எல்லா S2 ஷார்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா S1 ப்ரொடெக்ஷன் ரிலேக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த சிடி வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாச்சும் அப்நார்மலிட்டி வந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சப்ளையிலிருந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக இந்த செட்டப் வந்து யூஸ் ஆகுது. பேனலில் வந்து சிடியை செக் பண்ணும்போது டெர்மினல் பிளாக்கில் இருக்கிற ஷார்ட் லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு செட்டாக இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு S1 S2 RFS-உடைய சிடி, செகண்ட் S1 S2 YFS-உடைய சிடி, தேர்ட் S1 S2 BFS-உடைய சிடி. இண்டிவிஜுவலாக S1 S2 அக்கராசாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு S1 S2 1 Ohms வருது. இது வந்து RFS சிடியோடைய ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் S1 S2 1 Ohms வருது. இது YFS-உடைய ரெசிஸ்டன்ஸு. தேர்டு S1 S2 1.1 வருது. இது BFS-உடைய ரெசிஸ்டன்ஸ். இப்போ மூணு சிடியோடைய ரெசிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த சிடி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம சிடி செக் பண்ண பேனல் வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்கும்போது செக் பண்ணது. பேனலில் சப்ளை இல்லை, அதாவது பேனல் வந்து ஃபுல்லாக டெட் கண்டிஷன். நம்ம மெயின்டெனன்ஸுக்காக ஃபுல் சப்ளையே ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த சிடியை வந்து செக் பண்ணோம். லைவில் இருக்கும்போது இந்த சிடியை இப்படி செக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக லைவில் சிடியுடைய செகண்டரியை ஓப்பனே பண்ணக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணோம்னா சிடி வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் லைவில் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம ஷட் டவுன் இருக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். சிடியோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அம்மீட்டருடைய லிமிட்டில் வரும்போது டைரெக்டாக அம்மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணலாம். இதை விட வேல்யூஸ் வந்து கம்மியாக வரும்போது நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் யூஸ் பண்ணி சிடியோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து செக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.